வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஒமிக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலியாக வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு ஆர்டிபிசிஆர் சோதனை கட்டாயம். தெர்மோடெக்பாத் கிட் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் பேட்டி. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு வர தடை விதிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் தூத்துக்குடி. தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் புகார். சென்னை ஆவடி மௌலிவாக்கம் பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி. தேங்கிய நீரை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. இருபது நாட்களுக்கு பின் கடலுக்கு செல்ல தயாராகி வரும் கன்னியாகுமரி மீனவர்கள். மீன்வளத்துறை அனுமதி டோக்கன் வழங்கியதால் மகிழ்ச்சி. மழைநீர் வடிக வழியின்றி தேங்கி நிற்பதால் மயிலாடுதுறையில் சம்பா பயிர்கள் அழுகும் அபாயம். வாய்க்கால் தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தொடர் மழை காரணமாக விருதாச்சலத்தில் 500 ஏக்கர் பருத்தி பாதிப்பு. அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆண்டார்மடம் கிராமத்தை சூழ்ந்த வெள்ளநீர். குடிநீர் குழாய் உடைந்ததால் 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவிப்பு. தமிழக கேரள பகுதிகளுக்கு இடையே பேருந்து சேவை மீண்டும் தொடக்கம். 1.5 ஆண்டுகளுக்கு பின் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 101 ரூபாய் 50 காசுகளாக உயர்ந்து 2234 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெங்குவுக்கும் கொரோனாவுக்கும் தொடர்பு இருப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 15 தேதி முதல் தொடங்க இருந்த வழக்கமான சர்வதேச விமான போக்குவரத்து சேவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பெட்ரோல் மீதான வாட்வரி லிட்டருக்கு 8 ரூபாய் குறைந்து 103.97 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பனிரண்டு எம்பிக்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் எஸ்சி எஸ்டி தவிர பிற சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் நித்யானந்த ராய் மக்களவையில் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் இதுவரை 18 நாடுகளில் பரவி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கரீபியன் கடலில் அமைந்துள்ள குட்டித்தீவான பார்படாஸ் 400 ஆண்டுகளுக்கு பின்னர் குடியரசு நாடாக மலர்ந்துள்ளது. வாட்ஸ்அப் சேவையில் பேமெண்ட் சேவையை 4 கோடி பேருக்கு வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
BMW நிறுவனத்தின் கான்செப்ட் XM மாடல் கார் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் எனவும் அதனைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிக்கு நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா ஒரிசாவில் கரையை வரும் 4 தேதி காலை நெருங்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து விமான நிலையங்களிலும் ஒமிக்ரான் வைரஸ் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கொரோனாவின் புதிய திரிபான ஒமிக்ரான் பரவல் உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் தென்னாப்பிரிக்கா, இஸ்ரேல், நியூசிலாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட 12 நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு கொரோனா மரபணு பரிசோதனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபான ஒமிக்ரான் பரவலை தடுக்க சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 12 நாடுகளிலிருந்து நேரடியாக மதுரைக்கு விமான போக்குவரத்து இல்லை என்றாலும் இணை விமானம் மூலம் வரும் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். திருச்சி விமான நிலையத்திற்கு நாளொன்றுக்கு 12 14 வெளிநாட்டு விமானங்கள் வருகிறது. மிகவும் முக்கியமாக சிங்கப்பூரிலிருந்து வரக்கூடிய விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளை புதிய வகை வைரஸ் பரிசோதனை செய்யப்படுகிறது. சிங்கப்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளை வரவேற்க வருபவர்கள் 4 மணி நேரம் தாமதமாக வரவேண்டும் என திருச்சி விமான நிலைய இயக்குநர் தர்மராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை புறநகர் பகுதிகளான மௌலிவாக்கம், ஐயப்பன் தாங்கல், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. குறிப்பாக மாங்காட்டிலிருந்து மௌலிவாக்கம் செல்லும் சாலையில் உள்ள பரணிபுத்தூர் பகுதி சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாங்காட்டிலிருந்து பரணிபுத்தூர், மௌலிவாக்கம், போரூர் ஆகிய இடங்களுக்கு செல்லும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பரணிபுத்தூரில் சாலையை ஒட்டியுள்ள ஒரு கோவில் குளமும் முழுவதுமாக நிரம்பி சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. எனவே இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் மழைநீரை வெளியேற்ற கோரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக ஐயப்பன் தாங்கல், மௌலிவாக்கம் ஊராட்சியில் கடந்த 20 நாட்களுக்கு மேல் இடுப்பளவு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதேபோல் காஞ்சிபுரம் பள்ளிக்கரணையில் வடியாமல் தேங்கி நிற்கும் மழைநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பள்ளிக்கரணை அடுத்த சாய் பாலாஜி நகரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இடுப்பளவிற்கு மழைநீரானது தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 500 குடும்பங்கள் கடும் சிரமத்தை சந்தித்தன. மேலும் மழைநீரை அப்புறப்படுத்த மாநகராட்சி சார்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். இருபது நாட்களாக மழைநீரால் சூழப்பட்ட மாங்காடு, மலையம்பாக்கம் ஊராட்சி, பூந்தமல்லி நகராட்சி பகுதிகள் தீவு போல காட்சியளிக்கிறது.
வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த நவம்பர் 5ஆம் தேதி முதல் பெய்த கனமழையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பேரூராட்சிக்குட்பட்ட ஓம்சக்தி நகர், சாதிக் நகர், சக்ரா நகர், பத்மாவதி நகர், ஸ்ரீனிவாச நகர், செந்தமிழ் நகர், சிவானந்த நகர் போன்ற பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கியுள்ளது. தொடர்ந்து இருபது நாட்களாக இந்த பகுதியில் மழைநீர் வடியாமல் இருப்பதால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஸ்ரீனிவாச நகர்ல 20 வருஷமா மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. 4 கலெக்டர் மாட்டாங்க. வந்து ஒரு வாட்டி நீ வந்து பாத்துட்டு விட்டுறாங்களே தவிர யாருமே கேட்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் வந்து பேரூராட்சியில ஜனநி நகர்ல இருக்கிற கால்வாயை வந்து அது சரியா மாங்காட்டுல வந்து கரெக்ட் பண்ணதால எங்களுக்கு 1500 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பேரூராட்சியில வராங்க செய்யறன்றாங்க, ஒன்னும் சேக்ஷன் பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப எதுக்குதான் இவங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாம் எதுக்கு செய்யும்? நாங்க நிவாரணம் குத்து நான் காப்பாத்திட்டு இருக்கோம். மக்களை நீ காப்பா, நான் காப்பாத்துறோமா? இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கூறியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் மிகவும் அல்லல் படுவதாக கூறுகின்றனர். தெருவில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. எதுக்குமே இது இல்லாம இருக்குது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கலாம். வெளியே போக கூட முடியல. இங்க இருட்டுல எல்லாம் வரவே முடியல. நான் இருட்டுலயே பயமா இருக்குது. வரத்துக்கே பயமா இருக்குது. பாம்புங்கெல்லாம் வருது, பூச்சிங்கெல்லாம் வருது. எதுவுமே சொல்லவே தெரியல எங்களுக்கு. நான் சொல்றதுனே தெரியல. அழையங்கண்ணியமா இத்தனைக்கும் நாங்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணி வீடு கட்டியிருந்தா வந்திருக்கிறோம். எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுகுறித்து மாங்காடு பேரூராட்சி நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சுமார் 20 இடங்களில் ராட்சத மோட்டார்கள் கொண்டு தண்ணீரை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆர்டிபிசிஆருக்கான தெர்மோடெக்பாத் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணாநகர் அரசு புறநகர் மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆக்ஸிஜன் உற்பத்தி நிலையத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் 12 இடங்களில் புதிதாக கொரோனா மரபணு பகுப்பாய்வு கூடம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒமிக்ரான் தொற்றை கண்டறிவதற்கான தெர்மோடெக்பாத் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பேரிடர் நிலவிய அந்த சூழலில் ஆக்ஸிஜன் வசதி என்பது பற்றாக்குறையாக இருந்து எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பது அனைவருமே நன்றாக அறிவார்கள். எனவே எதிர்காலங்களில் அதுபோன்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ், ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் என்று எல்லா வகைகளிலும் இன்றைக்கு தமிழகம் தன்னிறைவு பெற்று இருந்து கொண்டிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை விட்டு 2 நாட்களாகியும் விளைநிலங்களில் தேங்கிய நீர் வடியாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக 30,000 ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் மூழ்கின. கடந்த 2 நாட்களாக மழை இல்லாததால் விவசாயிகள் மழைநீரை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தரங்கம்பாடி தாலுகா அருகே உள்ள நல்லாடை கிராமத்தை சுற்றி 500 ஏக்கரில் தாலடி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஊரில் 2 பக்கங்களிலும் 2 வடி வாய்க்கால்கள் செல்கின்றன. மழைநீர் வடிய வைக்கும் நண்டலாறு கடந்த 10 ஆண்டாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் ஒரு நாள் மழை பெய்தாலே வடிவாய்க்கால் மூலம் நண்டலாற்றில் நீரை வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வடிகால் வாய்க்கால்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் பொது இடங்களுக்கு வர தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திரையரங்குகள், வணிக வளாகங்கள், சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு இடங்கள் என 18 இடங்களுக்கு செல்ல தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். புதிய வகை தொற்று இந்தியாவில் பரவாத சூழ்நிலையில் விமான நிலையங்கள் மட்டும் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக அரசின் உத்தரவின்படி பொது இடங்களில் தடுப்பூசிகள் செலுத்திக் கொள்ளாதவர் தடை செய்யப்படுகிறார்கள். அவர் பொது இடத்துக்கு வந்தால் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்படி நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் பொதுமக்கள் எல்லாரும் இந்த தடுப்பூசிகள் செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டதால்
ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருவள்ளூர் ஆண்டார்மடம் பகுதி தீவு போல காட்சியளிக்கிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் படகு மூலம் போக்குவரத்து வசதி செய்யப்பட்டுள்ளது. பழவேற்காடு சாலை, மறுபுறம் கடப்பாக்கம் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் கடப்பாக்கம் பகுதியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆண்டார்மடம் கிராமத்திற்கு 3 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் 2 கிலோமீட்டர் தூரம் வெள்ள நீரில் ஆபத்தான முறையில் கடந்து சென்று குடிதண்ணீர் எடுத்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குழாய் உடைப்பை சரி செய்து குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் சேர்வலாறு, பாபநாசம், மணிமுத்தாறு அணைப்பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் தடுப்பணையை தாண்டி நேற்று வினாடிக்கு 30,000 கன அடி தண்ணீர் சென்றது. தாமிரபரணி ஆற்றில் உள்ள கடைசி அணையான ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 45,000 கன அடி தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்றது. நீர்வரத்து இன்று மேலும் அதிகரிக்கும் என்பதால் தாமிரபரணி ஆற்றில் குளிப்பதற்கும் நீந்துவதற்கும் மீன்பிடிப்பதற்கும் பொதுமக்கள் கூட வேண்டாம் எனவும், தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். சீர்காழி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் 1200 நெல் மூட்டைகள் முளைத்து சேதமாகியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மனைமோடு கிராமத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் நெல் சேமிப்பு கிடங்கு உள்ளது. இந்த கிடங்கில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் சேமித்து வைக்கப்பட்டு பின்னர் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சீர்காழி பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட குறுவை நெல் மூட்டைகள் மேற்கண்ட திறந்தவெளி சேமிப்பு கிடங்கில் 4,752 டன் அளவுக்கு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர் மழையில் 1200 நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்கத் தொடங்கியுள்ளது. இதனையடுத்து நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உதவியோடு சேமிப்பு கிடங்கு வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடலுக்கு செல்ல தயாராகும் மீனவர்கள், தூத்துக்குடியில் வெள்ளக்காடாக மாறிய குடியிருப்புகள், மாணவர் சேர்க்கையை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடியில் தொடரும் கனமழையால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. நேற்றிரவு பெய்த மழையினால் நிகிலேசன் நகர், கதிர்வேல் நகர், புஷ்பா நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. அப்பகுதியில் முட்டிய அளவுக்கு தண்ணீர் உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக உள்ளதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மீனவர்கள் 20 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு செல்ல தயாராக உள்ளனர். பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக மீன்வளத்துறை தொடர்ந்து மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததனால் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் குளச்சல், தேங்காய்ப்பட்டணம், முட்டம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 4,000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர். தற்போது கடலில் காற்று மற்றும் கனமழையின் தாக்கம் குறைந்த நிலையில் ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு செல்லும் விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை சார்பில் இன்று அனுமதி டோக்கன் வழங்கப்பட்டது. இதனையடுத்து நாளை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயாராக உள்ளனர். தமிழக கேரள பகுதிகளுக்கு பொது போக்குவரத்து சேவை தொடங்கியது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக தமிழக கேரள மாநிலங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் இரு மாநிலங்களில் உள்ள வியாபாரிகள், தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வந்தனர். இந்நிலையில் தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு பொது போக்குவரத்து சேவை தொடங்கியது. இதனையடுத்து பொள்ளாச்சியிலிருந்து கோபாலபுரம், கோவிந்தாபுரம், மீனாட்சிபுரம், நடுப்புணி உள்ளிட்ட 8 வழி தடங்களில் போக்குவரத்து சேவை தொடங்கியது. கேரளா வேலை பார்த்துட்டு வரும்போது பஸ்ஸுக்கு ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. கொரோனாவில் வந்து இந்த கோபாலபுரம் வந்து பஸ் விட்டாங்க, இப்போ டைரெக்டாக விட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ டிக்கெட்டு மாறி மாறி போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா தேவலாங்க. இப்போ கேரளாவுக்கு பொள்ளாச்சி பஸ் வந்துருக்கு, வரைக்கும் வந்து வந்துட்டுருக்காங்க. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, குளச்சல், களியக்காவேளை உள்பட பல பகுதிகளில் இருந்து திருவனந்தபுரம் உட்பட கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கம் தொடங்கியது.
தேனி மாவட்டம் போடி பேருந்து நிலையத்திலிருந்து போடிமெட்டு, ராஜாக்காடு, மூணாறு ஆகிய கேரள பகுதிகளுக்கு தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் கேரள அரசு பேருந்துகளும் மூணாறிலிருந்து போடிமெட்டு வழியாக போடி பேருந்து நிலையத்திற்கும் தேனிக்கும் தற்பொழுது வந்து செல்கின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு தமிழக அரசு பேருந்து இயக்கப்பட்டது. இரு மாநில பேருந்துகளும் எல்லையை வந்து அடைந்தபோது இரு மாநில மக்கள் தேங்காய் உடைத்தும் மாலை அணிவித்தும் பேருந்துகளை வரவேற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த சில தினங்களாகவே படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் நீர் திறப்பு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதால் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள அபாயம் நீங்கியது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியில் நீடித்து வருகிறது. நீர் இருப்பும் 93.47 TMC ஆக உள்ளது. அணைக்கான நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 9500 கன அடியாக வந்து கொண்டிருப்பதால் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 9000 கன அடியாக உள்ளது. நூற்று 105 அடி உயரமுள்ள பவானி சாகர் அணையில் 104.50 அடி நீர் தேக்கப்பட்டுள்ளதால் கடல் போல் காட்சியளிக்கிறது. 105 அடி உயரம் கொண்ட பவானி சாகர் அணையில் தற்போது 104.50 அடி வரை நீர் தேக்கப்பட்டுள்ளதால் அணை நீர்த்தேக்க பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி சாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 104.50 அடியை எட்டி அணை நிரம்பும் தருவாயில் உள்ளது. காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 3800 கன அடியாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் 2000 கன அடி தண்ணீரும் கீழ்பவானி வாய்க்காலில் 1800 கன அடி தண்ணீரும் என மொத்தம் 3800 கன அடி தண்ணீர் உபரி நீராக திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 104.50 அடியாக பராமரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கார்த்திகை மாதம் என்பதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 15 தேதி நடை திறக்கப்பட்டு 16 தேதி முதல் முன்பதிவு செய்து 30,000 பக்தர்கள் தினசரி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வந்தனர். முன்பதிவு செய்யும் பக்தர்கள் வராமல் இருந்தால் முன்பதிவு செய்யாத பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இதற்காக நிலக்கல் பகுதியில் முன்பதிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சபரிமலைக்கு முன்பதிவு செய்யாத பக்தர்கள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளனர். மேலும் மலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட RT-PCR பரிசோதனையின் கொரோனா நெகட்டிவ் சான்று அல்லது 2 தவணை தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டு தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு கார்த்திகை மாத அமாவாசை பூஜைக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். சதுரகிரி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மலைக்கோவிலுக்கு செல்லும் பாதையில் உள்ள நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பக்தர்களின் நலன் கருதி 4 நாட்களும் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அன்றைய தினங்களில் பக்தர்கள் யாரும் தாணிப்பாறை வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதோஷம் மற்றும் அமாவாசை என்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு வழக்கம் போல் நடைபெறும் பூஜைகள் அனைத்தும் பக்தர்களின்றி நடைபெறுவதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கையை தொடங்க வலியுறுத்தி மருத்துவ மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை பல்வேறு காரணங்களால் தள்ளிப்போகி வருகிறது. இதனால் செங்கல்பட்டு அரசு கல்லூரி மாணவர்கள் கவுன்சிலிங் நடத்த வலியுறுத்தி வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு முடிவடைந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இருக்கும் நிலையில் மத்திய அரசு உடனடியாக கவுன்சிலிங் முறையில் மாணவர்களை தேர்வு செய்து வகுப்புகளை தொடங்க வேண்டும் என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இருப்பினும் அவசர சிகிச்சை பிரிவில் போதுமான மருத்துவர்கள் பணியாற்றி வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டத்தில் 388 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தூசூர் ஏரி உள்ளது. இந்த ஏரி 13 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அதன் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி கலிங்கி வழியாக தண்ணீர் வெளியேறுகிறது. இதனால் ஏரி பகுதி முழுவதும் கடல் போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. கழுகு பார்வையில் இந்த ஏரியின் முழு தோற்றத்தையும் தண்ணீர் வெளியேறும் விதத்தையும் காணும்போது பிரமிப்பாகவும் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறுவது போல் காட்சியளிக்கிறது. ஏரியின் ஒரு கரை நெடுஞ்சாலையாக இருப்பதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களும் ஏரியின் காட்சிகளை கண்டு ரசித்து செல்கின்றனர். திம்பம் மலைப்பாதையில் கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஈரோடு சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திம்பம் மலைப்பாதையில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இதனால் திம்பம் மலைப்பாதையில் வாகனங்களை இயக்கும் வாகன ஓட்டிகள் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஊர்ந்து சென்றனர். இதனால் தமிழகம் கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலை கிராம விவசாயிகள் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். தமிழகத்தில் மழைநீர் சேமிப்பில் உலக சாதனை படைத்த திண்டுக்கல் மாவட்டத்திற்கு உலக சாதனை அமைப்புகள் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள 14 ஊராட்சி ஒன்றியங்களில் 445 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு அப்பகுதியில் உள்ள அரசாங்க கட்டடங்கள், அரசு பள்ளிகள் ஆகியவற்றில் 30/11/2021 முடிவடைந்த 21 நாட்களில் 605 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்திய துணைக்கண்டத்தில் யாரும் செய்திராத புதிய சாதனையை செய்துள்ளதை பாராட்டி எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏசியன் ரெக்கார்ட்ஸ் அகாடமி, இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமி மற்றும் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய 4 உலக சாதனை நிறுவனங்கள் அங்கீகரித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து உலக சாதனை படைத்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகனிடம் 4 உலக சாதனை நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் அதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். கடலூர் அருகே வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு காரணமாக 200 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வண்ணான்குடிகாடு, வேட்டக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு காரணமாக 200 ஏக்கர் பரப்பில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட விளைநிலத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. 30 நாட்களுக்கு மேலாக தேங்கியுள்ள மழைநீரால் நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்துள்ளன. ஏக்கருக்கு 25,000 ரூபாய் முதல் 35,000 வரை செலவு செய்து பயிரிடப்பட்டதால் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 மாசமா இது வந்து தண்ணி நின்றுகிட்டே இருக்கு. முதல் போ நடுவு நட்டுது, நடுவு நட்டு அதுவும் தண்ணி வடியில ஒரு கேப்ல ஒரு 4 நாள் மழை இல்லாம இருந்தது. நடுவு நட்டு திரும்பவும் நட்டுது, மறுபடியும் மழை பெஞ்சி சுத்தமா தண்ணி வடியாமல் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் இருக்கு சார். இதுல தண்ணி வடிய வழி இல்லாம கிடக்கு. வடியெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. துரிதமா அரசாங்கம் அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்து இந்த தண்ணி எந்த காலத்திலையும் இந்தாண்ட இருக்கிற தண்ணி இந்தாண்ட வடியறதுக்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுத்தா இது பயிர் பண்ணலாம். இல்லைன்னா இது மாதிரி செலவு பண்ணி நஷ்டப்பட வேண்டியதுதான். இந்த மழையின் காரணமாக 2 முறை நடவு நட்டு வினா இருக்குது. வேட்டக்குடி உள்ள வாய்க்கால்களை பண்ணாங்குடியிலிருந்து வேட்டக்குடிக்கு போகும் வாய்க்கால்களை ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்கிறாரு. அதனால் தண்ணி வடிய வகை இல்லாமல் 2 முறை வீணாகிவிட்டது. அதனால் அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நஷ்டஈடு வழங்கியும் வாய்க்கால்களை சீரமைத்து கொடுக்குமாறும் பணிவன் கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 210 ஏரிகளில் 190 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 47.5 அடி உள்ள வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் இருந்தாலும் பாதுகாப்பு காரணங்கள் கருதி ஏரியில் 45.40 அடிக்கு மட்டுமே தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு 1300 கனஅடி தண்ணீர் வரும் நிலையில் வினாடிக்கு 2100 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் சேத்தியா தோப்பு அணைக்கட்டியிலிருந்தும் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு ஏரிகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கோமார்
கோமாரி நோய் தடுப்பூசி வழங்க கோரும் விவசாயிகள். பல லட்சங்களை மோசடி செய்த கிராம நிர்வாக அலுவலர் கதிரவனை கண்ட கொடைக்கானல் மக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நல்லூர் நகர் மேமாத்தூர் வண்ணத்தூர் சேப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பில் பருத்தி சாகுபடி செய்திருந்தனர். இந்நிலையில் தொடர் மழை காரணமாகவும் வடிகால் வசதி இல்லாததாலும் விவசாய விளைநிலத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் 500 ஏக்கர் பருத்திச் செடிகள் அழுகியும் கருகியும் சேதமடைந்துள்ளன. ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மீனாட்சி கல்லூரி சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஏற்கனவே 3 தரைப்பாலங்கள் மற்றும் வைகை கரையோரம் உள்ள அணுகுசாலையின் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வைகை ஆற்றை ஒட்டி அமைந்துள்ள மதுரை மீனாட்சி அம்மன் அரசு கல்லூரி சாலையின் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதால் கோரிப்பாளையம் செல்லூர் சிம்மக்கல் நெல்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோரிப்பாளையத்திலிருந்து செல்லூர் வழியாக திண்டுக்கல் செல்லும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அண்ணா சிலை சிம்மக்கல் மார்க்கமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோரிப்பாளையம் பகுதி போக்குவரத்து சிக்னல்களில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து வாகனங்கள் நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோமாரி நோயின் பாதிப்பால் 250க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்துள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கால்நடைகளின் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கோமாரி நோய்க்கான தடுப்பூசி மத்திய அரசிடமிருந்து வராததால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த மழைக்காலத்தில் 250க்கும் மேற்பட்ட மாடுகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துள்ளன என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் கோமாரி நோய் தடுப்பூசி தற்போது செலுத்தப்பட்டு வந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இன்னும் தடுப்பூசி வராததால் கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்த முடியாத நிலை தொடர்வதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது பிற மாவட்டங்களிலிருந்து 5,000 தடுப்பூசி மட்டுமே பெற்று அதனை குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கால்நடைத்துறையினர் மாடுகளுக்கு செலுத்தி வருவதாகவும் தேவை அதிகமுள்ள இடங்களில் விரைவாக கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டால் நோயின் தாக்கம் குறையும் என்றும் தெரிவிக்கின்றனர். மாடுகளின் உயிரிழப்பை தடுக்க கோமாரி நோய் தடுப்பூசியை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் வழங்கி அனைத்து கால்நடைகளுக்கும் தடுப்பூசி செலுத்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே போலி ஆவணங்களை சமர்ப்பித்து கிராம நிர்வாக அலுவலர் பல லட்சங்கள் மோசடி செய்தது உழவன் செயலி மூலம் தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா அகரக்கீரங்குடி ஊராட்சியில் உள்ளது முட்டம் கிராமம். இந்த கிராமத்தில் கடந்த 2020 சுமார் 450 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்திருந்தனர். அந்த பயிர்களுக்கு சிட்ட அடங்களுடன் கிராம நிர்வாக அலுவலரிடம் சமர்ப்பித்து பயிர் காப்பீடு செய்திருந்தனர். அந்த பருவத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சம்பா பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகையாக ஏக்கருக்கு 22,000 ரூபாய் பணத்தை காப்பீட்டு நிறுவனம் அறிவித்தது. இந்த காப்பீட்டுத் தொகையானது 1/4 விவசாயிகளுக்கு வந்து சேரவில்லை. இதையடுத்து இழப்பீட்டுத் தொகை கிடைக்காத விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகளை அணுகியுள்ளனர். அவர்களிடம் உழவன் செயலியை பயன்படுத்தி காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் என அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். இதையடுத்து உழவன் செயலியில் பார்த்த விவசாயிகளுக்கு வேறொரு நபருக்கு தொகை செலுத்தப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த நபர்களின் விவரம் குறித்து பார்த்ததில் பெரும்பாலானவைகள் கிராம நிர்வாக அலுவலர் திருமலை சங்குவின் பெயரிலும் மற்றவைகள் திருமலை சங்குவின் மனைவி மகள் மற்றும் உறவினர்கள் என்பது தெரியவந்தது. காப்பீடு மூலம் மட்டுமே சுமார் 100 ஏக்கர் பயிருக்கு 22 லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் வங்கிக் கடன் பெற்ற வகையில் 1,00,000 ரூபாய் முறைகேடு செய்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மழை விட்டுவிட்டு பெய்து வந்தது. மேலும் மாதத்தின் சில நாட்கள் பனி மூட்டத்துடன் கூடிய மழை இல்லாத வெயிலும் இல்லாத காலநிலை தொடர்ந்து நிலவி வந்தது.
இந்த நிலையில் இன்று டிசம்பர் 1 தேதி கதிரவன் ஒளி காலை முதல் காணப்பட்டது. இதனையடுத்து கதிரவன் வெம்மையை பொதுமக்கள் மட்டுமல்லாது பறவைகளும் கதிரவ ஒளியில் காய்ந்து வெப்பத்தை அனுபவித்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகிலுள்ள நடுவிக்கோட்டை ஊராட்சியில் அமைந்துள்ளது நாடியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஏற்கனவே 3 உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது குறித்த புகாரில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கோவில் கருவறையின் பூட்டை உடைக்க 1 முயற்சித்துள்ளார். ஆனால் பூட்டை உடைக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று உள்ளார். இந்த காட்சிகள் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை வைத்து மீண்டும் வட்டாத்திக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். இதற்கும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலக புகழ்பெற்ற அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நிரந்தர வாடிவாசல் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகா அவனியாபுரத்தில் நிரந்தர வாடிவாசல் அமைக்கும் வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பல்வேறு ஜல்லிக்கட்டு அமைப்பினர் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் அப்பகுதி காவல் நிலையம் அடுத்துள்ள இடங்களில் அதிகாரிகள் மண் பரிசோதனை செய்தனர். இதனையடுத்து ஒரு பிரிவினர் கிராமத்தில் உள்ள மற்றொரு பிரிவினர் கிராம மக்களிடம் எந்த ஒரு கருத்துக்களும் கேட்காமல் முன்னறிவிப்பும் இன்றி நிரந்தர வாடிவாசல் அமைப்பதற்கான மண் பரிசோதனை செய்ய வந்துள்ளதை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தனியார் தொண்டு நிறுவன விடுதியில் தங்கி கல்வி பயின்று வரும் 21 பள்ளி மாணவிகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேற்பார்வையாளர் மற்றும் விடுதியில் உள்ள 114 மேற்பட்டவர்களை தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. தற்போது இங்கு சுற்றுலா மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் உட்பட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிகின்றனர். மேலும் தற்போது பள்ளிகளும் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குன்னூர் பெட்போர்ட் பகுதியில் தொண்டு நிறுவனம் சார்பில் நடத்தி வரும் விடுதியில் தங்கி பள்ளியில் பயின்று வரும் மாணவிகளுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. RT-PCR சோதனை செய்தபோது 21 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதனால் சுகாதாரத்துறையினர் நகராட்சி ஊழியர்கள் அங்கு சென்று அப்பகுதியை தனிமைப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவிகள் குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் ஒரு பணியாளருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனால் மற்ற 5 பணியாளர்கள் மற்றும் 114 மாணவிகள் RT-PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டு அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் நாள் உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கரூரில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் பிரபுசங்கர் தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். மதுரையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் அனுஷேகர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் எய்ட்ஸ் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தஞ்சாவூரில் நடத்தப்பட்ட எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அலிவர் தஞ்சை ரயிலடி பகுதியில் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சாந்தா அருள்மொழி எய்ட்ஸ் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை பழங்கானத்தைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் வெங்கடேசன். அவர் அப்பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்தபோது அங்கு வந்த 2 நபர்கள் தங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் என கூறி சோதனையின் பேரில் அவரிடமிருந்து தங்க நகைகளை பறிமுதல் செய்துவிட்டு தலைமறைவாகினர். அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அவர் போலீசாரிடம் புகார் செய்தார். இப்புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்த போலீசார் வெங்கடேசனை ஏமாற்ற முயன்ற அஜய் மற்றும் ரவிசங்கர் ஆகிய இருவரை கைது செய்தனர். திருத்துறைப்பூண்டி அருகே மழையால் சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே
விட்டுக்கட்டி வரம்பியம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் சாலைகள் மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக தண்ணீர் தேங்கியுள்ளதால் சேரும் சகதிகமாக உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருத்துறைப்பூண்டியிலிருந்து விட்டுக்கட்டி வரம்பியம் வழியாக வேலூர் செல்லும் சாலை மற்றும் விட்டுக்கட்டியிலிருந்து பல்லாங்கோவில் செல்லும் தியாகராஜபுரம் சாலை உள்ளிட்ட சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பள்ளி செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். எனவே உடனடியாக சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெஞ்சா தண்ணி அதிகமாக நிற்குது. இப்போ ஸ்கூலுக்கு பள்ளங்கோயில் ஸ்கூலுக்கு போய் இங்கே 7-8 கிராமம் இருக்குது. எல்லா கிராமம் பள்ளங்கோயில் ஸ்கூலு இங்கே திருத்தரம்பட்டி தெரசா ஸ்கூலுக்கு போனாலும் இப்படியே இந்த வழியாக தான் போகணும், இந்த வழியாக தான் வரணும். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுது. சைக்கிளில் நிறைய பிள்ளைங்க உளுந்து எழுந்துருச்சு போகுதுங்க. தண்ணி அதிகமாகவே நிற்குது. 10 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் ரோடு போட்டு. கொசுக்கடி வேறு தண்ணி மாதம் கணக்காக தேங்கி நிற்கிறதுனால கொசு வேறு அதிகமாக கடிக்குது. எப்படியாவது எங்களுக்கு இந்த ரோடை சரி பண்ணி கொடுங்க. திருப்பத்தூர் அடுத்த மாடப்பள்ளியில் உள்ள பள்ளியில் மத்திய அரசின் நிதித்துறை மூலமாக வளர் இளம் விஞ்ஞான ஆய்வகத்தை அமைத்துள்ளனர். மத்திய அரசு 20 லட்சம் ரூபாய் மற்றும் பள்ளியின் பங்களிப்பாக 5 லட்சம் ரூபாய் மொத்தம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட அந்த நவீன ஆய்வகத்தை அணு ஆராய்ச்சி விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா திறந்து வைத்தார். மதுரையில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் புதிய கூடுதல் அலுவலகத்தில் உள்ள காங்கிரீட் தூண்களில் மழைநீர் கசிய தொடங்கியுள்ளது. இதனால் சுவர்கள் முழுவதும் ஈரமடித்துள்ளது. சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டிடம் கடந்த ஆட்சியின்போது அவசரமாக கட்டப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் ஒரு பகுதி மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி வேதனை அடைந்திருக்கும் நிலையில் ஒரு பகுதி மக்கள் ஆடு வெட்டி பிரியாணி சமைத்து கிராமமே உண்டு மகிழ்ந்த சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பல ஏரிகள் நிரம்பிய நிலையில் வாலாஜாப்பேட்டையை அடுத்த செங்காடு கிராமத்தில் பெரிய ஏரி தற்போதுதான் நிரம்பியுள்ளது. ஏரி நிரம்பியதால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் உபரி நீரை மலர் தூவி வரவேற்று பூஜையிட்டு வழிபட்டனர். செங்காடு கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி 500 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியின் மூலம் செங்காடு, வள்ளுவம்பாக்கம், ஒழுகூர், தகரக்குப்பம், வாங்கூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்த ஏரியின் நீர்வரத்து கால்வாய்கள் மேடாக உள்ளதால் பல வருடங்களாக ஏரி நிரம்பாத நிலையில் ஊராட்சி மன்ற தலைவரின் முயற்சியால் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு தற்போது முழுமையாக நிரம்பி மறுவாசல் வழியாக கோடி செல்கின்றது. பல வருடங்களுக்கு பின் கோடி நீர் வழிந்தோடுவதை கண்ட அக்கிராமத்தினர் உற்சாகத்தில் உள்ளனர். அப்போது ஏராளமான பெண்கள் திடீரென பரவசம் அடைந்து சாமி ஆடினர். மேலும் 50 வருடத்திற்கு பின் கோடி நீர் வெளியேறுவதை கொண்டாடும் விதமாக 10 ஆடுகளை வெட்டி 200 கிலோ பிரியாணி சமைத்து ஊருக்கே விருந்து வைத்தனர். வெகு நாட்களுக்கு பின் ஏரி நிரம்பியதை கிராம மக்கள் கோலாகலமாக கொண்டாடிய நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் வீட்டில் கட்டியிருந்த ஆட்டை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் ஆடுகள் திருடு போவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கரியாப்பட்டினம், கத்திரிப்புலம், செட்டிப்புலம், நாகக்குடையான் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடுகளில் கட்டியிருந்த 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் கடந்த 1 மாத காலமாக திருடு போயுள்ளது. இந்த நிலையில் செட்டிப்புலத்தைச் சேர்ந்த நடேசன் என்பவருடைய வீட்டில் கட்டியிருந்த ஆட்டை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் திருடி செல்லும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து போலீசார் ஆடுகளை திருடிச் செல்லும் நபர்களை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனா்.
திருச்சி மாநகர தெற்கு சரக பகுதியில் வாகன போக்குவரத்து அதிகமுள்ள 7 முக்கிய சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து இடையூறுகளையும் வாகன விபத்துகளை தடுக்கும் வகையிலும் போக்குவரத்து தானியங்கி சிக்னல்கள் நிறுவப்பட்டு இயங்கி வருகின்றன. இவற்றில் மன்னார்புரம் சாலை சந்திப்பில் நிறுவப்பட்டுள்ள போக்குவரத்து தானியங்கி சிக்னல் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு சிக்னல் கம்பம் முழுவதும் சிக்னல் விளக்கு எரியக்கூடிய வகையில் நவீனப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மன்னார்புரம் பகுதியில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தானியங்கி சிக்னலை திருச்சி மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநகர துணை ஆணையர்கள் சக்திவேல், முத்தரசு மற்றும் தானியங்கி சிக்னல் ஒளிரும் விளக்குகளை அமைத்துக் கொடுத்த வி டாட் குழும துணைத் தலைவர் ஆலிவர் சாம், அந்த நிறுவனத்தின் இயக்குநர் நவீத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தலைமை தபால் நிலைய சந்திப்பு மற்றும் பால் பண்ணை சாலை சந்திப்புகளில் இயங்கி வரும் போக்குவரத்து தானியங்கி சிக்னல்களை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஆரோக்கியசாமி என்பவர் வீடு கட்ட பயன்படுத்தப்படும் கான்கிரீட் கலவை இயந்திரம், லிப்ட் உள்ளிட்ட உபகரணங்களை நிறுத்தி வைத்துள்ளார். அந்த உபகரணங்களை மதுரையைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் திருடியது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு சுமார் 1,00,000 ரூபாய்க்கும் அதிகம் என கூறப்படுகிறது. தொடர் மழையால் பெரியகுளம் கீழ வடகரை ஊராட்சி பகுதியில் உள்ள 3 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. தேனி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக விட்டு விட்டு பெய்த கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பெருமாள்புரம் ராமர் கோவில் தெருவைச் சேர்ந்த முருகன் என்பவர் வீடும், அதே பகுதியில் பழனிசாமி என்பவரது வீடும், பெருமாள்புரம் சிவன் கோயில் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவரது வீடும் இடிந்து சேதமடைந்தன. மேலும் இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தாராபுரம் பள்ளியில் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அப்பள்ளிக்கு ஒரு வாரம் விடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் மருத்துவக் குழுவினர் தாராபுரம் அலங்கியம் பொன்னாபுரம் பகுதியில் தினசரி கொரோனா பரிசோதனை செய்தனர். இந்த நிலையில் கடந்த 27 தேதி அகரம் தனியார் பள்ளியில் 500 மேற்பட்ட மாணவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான முடிவுகள் வெளிவந்த நிலையில் 15 மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டது உறுதியானது. இதையடுத்து அப்பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதுடன் கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணியும் நடைபெற்றது. தொடர்ந்து அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கு தொற்று பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புழல் அருகே மீன் பிடித்தபோது கால்வாயில் விழுந்து சிக்கிய நபரை செங்குன்றம் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புழலை அடுத்த கதிர்வேடு பகுதியில் மழைநீர் செல்லும் கால்வாயில் நண்பர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் தவறி விழுந்து தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற செங்குன்றம் தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு கால்வாய் நீரில் சிக்கிய நபரை பத்திரமாக மீட்டனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பதும் நண்பர்களுடன் மீன்பிடித்த போது வெள்ள நீர் செல்லும் கால்வாயில் தவறி விழுந்ததும் தெரிய வந்துள்ளது. சீர்காழி தொடுவாய் மீனவர் கிராமத்தில் நிலத்தகராறில் ஒரு குடும்பத்தை ஊர் பஞ்சாயத்தார் ஒதுக்கி வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தொடுவாய் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் உறவினர்கள் சிலர் இவரை தடுத்து மிரட்டி நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்ததாக சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் இருதரப்பினரும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் நிலம் தொடர்பான பிரச்சினையை நீதிமன்றம் மூலம் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கடந்த 24 தேதி தொடுவாய் கிராம பஞ்சாயத்தார்கள் ஒன்று கூடி எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக முருகேசன் குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக தீர்மானம் நிறைவேற்றி முருகேசன் குடும்பத்துடன் யாரும் பேசக்கூடாது, தண்ணீர் பிடிக்கக்கூடாது என தண்டோரா மூலம் அறிவிப்பு கொடுத்ததாக கூறப்படுகிறது. கிராமத்தில் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் முருகேசன் குடும்பம் சீர்காழி தாலுகா அலுவலகத்தில் தஞ்சமடைந்தது. இதனை அறிந்த தாசில்தார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் உள்ள அரசு கிளை அச்சகம் அருகே ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் ஆனந்தமணி வசித்து வருகிறார்.
இந்நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவியின் கழுத்திலிருந்த 10 சவரன் தங்கச்சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த விருத்தாச்சலம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 80 வயது மூதாட்டியிடம் 5 பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்துச் சென்ற நபர்கள் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடந்த 22ஆம் தேதி தனது வீட்டருகே தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த மூதாட்டியின் தங்கச்சங்கிலியை அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்து சென்றனர். இதுகுறித்து வழக்கு பதியப்பட்டதை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் கொள்ளையில் ஈடுபட்டது பொள்ளாச்சி கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா மற்றும் விக்னேஷ் என்பது தெரியவந்தது. இவர்களுக்கு உடந்தையாக இருந்த சூர்யாவின் தாய் சரஸ்வதி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் வனத்துறை அலுவலகத்தில் திண்டுக்கல், கரூர், கொடைக்கானல் வனவர் வனச்சரகர்களுக்கு வனப்பகுதிகளில் நடைபெறும் குற்றங்களை எப்படி கட்டுப்படுத்துவது, விலங்குகளை வேட்டையாடுவதை தடுப்பது, வனப்பகுதியில் நடைபெறும் கடத்தல் தடுப்பது குறித்த பயிற்சி தலைமை மண்டல வன பாதுகாவலர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வனப்பகுதியில் குற்றங்கள் நடந்தால் எந்த மாதிரியான வழக்குகள் போடுவது ஆகியன குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் முடிச்சுறு சாலையில் தனியார் பல்பொருள் அங்காடி இயங்கி வருகிறது. வழக்கம்போல பூட்டப்பட்ட நிலையில் இரவு கடையின் மேல்கூரையை பிரித்து உள்ளே இறங்கிய திருடர்கள் அங்கிருந்த சுமார் 50,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா மங்களூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் மழை காரணமாக நெல், பருத்தி, மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு, உளுந்து, மஞ்சள், வரகு உள்ளிட்ட பயிர்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு பெருமளவில் சேதம் அடைந்துள்ளதை அடுத்து அவைகளை கைகளில் ஏந்தியவாறு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிவாரணங்கள் வழங்க வேண்டுமென 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் குழந்தை திருமணம் தடுப்பு மற்றும் இளம் வயதில் கருத்தரித்தலால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு பயிற்சி கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த புளியம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை புளியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். அக்கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குழந்தை திருமணம் குறித்து ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த முகாம் மூலம் ஓமலூர் வட்டாரத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் முதியோர்கள் பயன்பெற்றனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.